என் அன்பு பிள்ளையே, என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு குழந்தையே. அதுவும் முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்படுவார். அன்றைக்கு உனது கண்கள் கலங்கும். அப்பா, நான் வேண்டியதெல்லாம் தந்து விடுகின்றாயே என்ற ஆனந்தத்தில் உன்னை பற்றி தெரிந்து கொள்ள அதற்கான கேள்விக்கு பதிலை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார். உன்னோடு நான் இருப்பதை மறந்துவிட்டாய். நான் இருக்கின்றேன் தங்கமே, உனக்கான பதிலை நான் கூறுவதற்கிருக்கின்றேன். காலத்தின் கட்டாயம் நான் உனது தந்தையாக நல்ல குருவாக உனக்கு கிடைத்தது அது ஒரு அதிசயம். அதுபோல நீ எனது குழந்தையாக நல்ல பக்தனாக கிடைத்தது நான் செய்த பாக்கியம். அழகான பாதங்களை கொண்டு என்னிடம் வந்திருக்கின்றார். அப்பா, நான் இப்போது வளர்ந்து விட்டேன். நான் இன்னும் சிறுப்பில்லை இல்லை. எனது பாதங்களை எதற்காக தாங்கள் எதற்காக நகர்த்த வேண்டும்? நான் தனியாக போகக்கூடாதா என்று தானே நினைக்கின்றார். இத்தருணத்தில் உன் மனதில் என்ன என்ன ஆசைகள் தோன்றின சற்று நினைத்துப்பார். எனக்கு நீ எப்போதும் சிறு பிள்ளைத்தான். உனது அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் நான் தான். உன்னை புண்படுத்தி வருத்தமடைய செய்தவர்களை நான் பார்த்துக் கொள்கின்றேன். அவர்களை என்னிடம் விட்டுவிடு. நானே சர்வாதிகாரி என்று சொல்லிய பிறகு என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள். உனது வார்த்தைகளுக்காக அப்பா காத்துக் கொண்டிருக்கின்றேன். இனி உனக்கான அனைத்துமே நான் செய்வேன் குழந்தையே. உன் அம்மாவாக அப்பாவாக உன்னை கண்ணுக்குள் வைத்து நான் காப்பேன். ஒவ்வொரு நாளும் உன் மனதில் எழும் ஒரு அழகான ரூபமாய் உனக்கு நான் காட்சி கொடுப்பேன். நீ தினந்தோறும் என்னை நீ கவனிப்பதற்கு முன்பு நான் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டு தினமும் வழி நடத்துவேன். தினமும் என்னை நினைத்து கொண்டிருக்கையில் உன் மீது எப்படி கோபம் கொள்வேன்? தற்போது நீ இருக்கும் நிலை நான் அறிவேன். உனக்குள் இருக்கும் அகங்காரம் அகந்தை இவற்றை இன்றோடு விட்டுவிடு. உனது மனதிற்குள் நான் இருக்கின்றேன். உன்னை எப்போதும் என் கண்ணில் வைத்து பாதுகாப்பேன். நீ கவலைப்படாதே. உனக்கு ஒரு வடிவம் கொடுத்து அதில் வரும் வெளிச்சத்தின் ஒளியைப் போல் நீ பிரகாசமாக இருப்பதற்கு உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்வேன். எப்போது நீ அழைத்தாலும் நான் வருவேன் குழந்தையே. எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே. அப்பா இருக்கின்றேன். கவலைப்படாமல் இரு. வாழ்வில் இந்த நிமிடம் நாம் நேசித்த ஒன்று நடந்துவிடாதா என்று வேண்டித் தவிக்கும் உன்னை எங்கனம் நான் ஏமாற்றுவேன்? உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தும் உனக்கு எப்படி தராமல் இருப்பேன்? உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு. அதனால் எல்லாம் உனக்கு சுகமாக நடக்கும். கலங்காதே குழந்தையே. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது. துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான். உன் வேண்டுதல் என்றும் வீண் போகாது. தக்க சமயத்தில் என் பதில் உன்னிடத்தில் வரும். அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிரு. யாரிடமும் உன் துக்கத்தை சொல்லி அழுது விடாதே. உதவி கேட்டு யார் காலிலும் விழுந்து விடாதே. நீ அழுவதற்கும் ஓடி சென்று விழுவதற்கும் சிறந்த இடம் உன் சாகியப்பா நான் மட்டுமே என்பதை மறந்து விடாதே. விரைவில் உன் வாழ்வில் அற்புதத்தை நடத்துவேன். நீ விரும்பியபடி உன் வாழ்வு அமையும். இனி எல்லாம் சந்தோஷமே குழந்தையே. சிலரது தேவைக்காக மட்டும் நாம் தேடப்பட்டோம் என்பது சில அவமானங்களின் பின்னரே உணர்த்தப்படுகின்றன. என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்கின்ற போது எதற்காக நீ இப்படி உன்னை வருத்தி கொள்ள வேண்டும்? நான் ஒருவரின் வாழ்க்கையில் நுழைந்தால் ஆரம்பத்தில் அவருடைய வாழ்வு கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் போக போக மகிழ்ச்சி அவரின் வாழ்வில் குடிபுகுந்துவிடும். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி குடிபுகும் நேரம் இதோ வந்துவிட்டது. உனது அன்பில் நான் உருகிப் போயுள்ளேன். நீ கேட்டதையும் உடனே தரப்போகின்றேன். அதற்கான நல்ல அறிகுறிகளும் உனக்கு முன்கூட்டியே தெரிய வந்து கொண்டிருக்கும். இன்று இனிய நாளாக மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உனக்கு அமையும். என்னை வணங்கும் நீ நல்லவனோ கெட்டவனோ உன் முழு பொறுப்பும் என்னிடம் உள்ளது. கலங்காமல் இரு. நல்லதையே செய். நல்லதே நடக்கும். நீ பட்டது போதும். உன் நெடுநாள் ஆசை நிறைவேறும். நான் இருக்க பயம் ஏன் தங்கமே? இன்று முதல் உன் வாழ்வில் மாற்றங்கள் துவங்கும். கலங்காதே. வழித்துணையாக நான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு உன் சாகியப்பா நான் பொறுப்பு. என் வாக்கு பொய்யாவதில்லை குழந்தையே. ஒரு நன்மை நடக்கின்றதா என்று ஏங்குகின்ற உன் வாழ்க்கையில் சாயி அற்புதத்தை செய்யப் போகின்றேன்.
கடந்த கால சம்பவங்களை நினைக்காதே. அது கசப்பானது, அதை மறந்துவிடு. எதிர்காலத்தில் கவனத்தை செலுத்து, உன் வாழ்க்கை வசந்தமாகும். பாதியில் வந்து பாதியில் செல்லும் சிலருக்கு நம் வாழ்வில் நிரந்தர உறவுகளை தவறவிடுகிறோம். உறவினர் என்னும் செடிகளுக்கு பனநீர் ஊற்றினால் பாசமலர் என்னும் பூ பூக்கும். மாறிவிட்டோம் என்பதை விட பல வழிகள் நம்மை மாற்றிவிட்டது என்பதே நிதர்சனமான உண்மை. உரிமையாய் போடப்படும் சண்டைகள் கூட சில நேரத்தில் உறவே வேண்டாம் என்ற அளவிற்கு போய்விடுகின்றது. பலரின் உறக்கம் இல்லாத இரவுகளுக்கு சிலரின் இரக்கம் இல்லாத துரோகமே காரணம். யாருடைய பாவங்கள் விளக்கப்பட்டு விட்டனவோ அந்த புண்ணியசாலிகளை என்னை அறிந்து கொள்வார்கள், என்னை வழிபடவும் செய்வார்கள். பிறரை மனநோக அழவைத்து பார்ப்பவர்கள் தங்கள் கண்களிலும் கண்ணீர் உண்டு என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. பிறரது அவமானத்தில் மகிழ்ச்சி கொள்பவர்கள் தாங்களும் அந்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சரியான காரணத்துடன் நடக்க இருப்பதை நன்மையாகவே நான் நடத்தி காட்டுவேன். நீ தனிமையில் இருக்கும் போது உனக்கு என்ன என்ன தோன்றுகின்றதோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஏன் குழப்பத்தில் இருக்கின்றாய் குழந்தையே? உன்னை கஷ்டப்படுத்தாமல் தான் அனைத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கையை வரவைக்க வேறு வழி எனக்கு தெரியவில்லை. இனிமேல் நீ எதற்கும் தயங்காமல் என் மீது பாரத்தை போட்டு சந்தோஷமாக செயல்படு. நான் உனக்கானதை செய்து முடிப்பேன். ஒரு பறவை தன் சிறகுகளையே நம்புகின்றது, அமர்ந்திருக்கும் கிளையை அல்ல. உன்னை நம்பு, வெற்றி நிச்சயம். உறவுகள் காயப்படுத்தும் போது கூட வலிக்கவில்லை, காயப்படுத்திவிட்டு அதனை நியாயப்படுத்தும் போது தான் உனக்கு வலிக்கின்றது. கலங்காதே குழந்தையே, உனக்கு வழித்துணையாய் நான் இருக்கின்றேன். உயிர் இருக்கின்றது, ஆனால் உனக்கு நிம்மதிதான் இல்லை. வாழ்க்கை இருக்கின்றது, ஆனால் அந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் முன்னில் இல்லை. அறிவாக பேசுபவர்களை விட அன்பாக பேசுபவர்களிடம் மட்டுமே பேச விரும்புகின்றது உனது மனம். யாரிடமிருந்து நீ விலகி இருக்க வேண்டும்? உன்னை ஏமாற்றுபவர்களிடமிருந்து, மதிக்காதவரிடமிருந்து, உபயோகிப்பவரிடமிருந்து, விமர்சிப்பவரிடமிருந்து, உன்னை எப்பொழுதுமே தாழ்த்தி பேசுபவரிடமிருந்து விலகியே இரு குழந்தையே. அதுதான் உனக்கு நல்லது. நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது, ஆனால் நடப்பதை பார்த்து நடுங்காமல் துணிவோடு எதிர்கொள்ளும் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். என் துணை உனக்கென்றும் உண்டு குழந்தையே. கடந்த காலத்தை எண்ணி கவலை கொள்பவரும் எதிர்காலத்தை எண்ணி வேதனை கொள்பவரும் நிகழ்காலத்தில் இருக்கும் நிம்மதியை தொலைத்து விடுகின்றார்கள். கடந்த காலத்தை நினைக்காதே, வரப்போகும் எதிர்காலத்தையும் எண்ணாதே. நான் தான் இருக்கின்றேனே. நிகழ்காலத்தில் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் குழந்தையே. உன் எதிர்காலத்தை நான் சிறப்பாக மாற்றி அமைப்பேன். நல்லவராய் இருப்பது நல்லதுதான், ஆனால் நல்லது கட்டது தெரியாத நல்லவராய் இருப்பது தான் ஆபத்தானது. ஆனந்த வாழ்க்கையை வாழப் போகின்றார், நன்மை உண்டாகும் குழந்தையே. சிலரின் மௌனங்கள் சிலருக்கு கேள்விகளாகின்றன, சிலரது கேள்விகளுக்கு சிலரின் மௌனங்களை விடையாகின்றன. அன்பு குழந்தையே, விமர்சிக்கப்படுகின்றாய் என்றார் வருத்தப்படாதே. ஏனெனில் இவ்வுலகம் கோழிகளை மட்டும்தான் விமர்சிக்காது. ஒருவனை யார் கைவிட்டாலும் அவன் நம்பும் கடவுள் அவனை ஒரு நாளும் கைவிட மாட்டான். என்ன துன்பம் வந்தாலும் மனதில் ஒருபோதும் சலனம் கொள்ளாதே. என்னையே நினைத்துக் கொள். எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். ஒன்று ஆசைப்படும் போது அது நமக்கு கிடைக்காது, அது கிடைக்கும் போது அந்த ஆசையே நமக்கு இருக்காது. இதுதான் வாழ்க்கை. உன் தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. ஆனால் ஒருவருடைய தகுதி என்னவென்று அடுத்தவர் முடிவு செய்யக்கூடாது. உன்னை குறை சொல்லிக் கொண்டே இருப்பவர்களிடம் நல்ல பெயர் வாங்க முயற்சி செய்யாதே. நீ செய்யும் நல்லதிலும் குறை தேடிக்கொண்டே தான் இருப்பார்கள். ஒரு பிரச்சனைக்கு எவ்வளவு யோசித்தாலும் கிடைக்காத தீர்வு அதை பற்றி யோசிப்பதை நிறுத்தியவுடன் தானாக கிடைத்துவிடும். தோல்விகளே இல்லாத வாழ்க்கையில் வெற்றிக்கு மதிப்பில்லை குழந்தையே. என்னத்தான் சில விஷயங்கள் உண்மையாக இருந்தாலுமே அதற்காக ஆதாரங்கள் அச்சமயத்தில் இல்லாத போது சேதாரம் என்னவோ அந்த உண்மைக்குத்தான் என்பதே உண்மை. வாழ்க்கை என்பது கடந்து செல்வதிலேயே நிலைத்துள்ளது. நீ உனக்குண்டாகும் மன வருத்தத்தை கடக்க வேண்டும், உனக்கு ஏற்படும் தோல்வியை கடக்க வேண்டும். ஏன், சில மனிதர்களை கூட கடந்து செல்லத்தான் வேண்டும். குறுக்கு வழியெல்லாம் நேர் வழியை காட்டிலும் நீளமானவை. அதை ஒருபோதும் பின்பற்றாதே. நேர் வழியில் செல், உனக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும். கலையில்லாத தோட்டம் இல்லை, அது போலவே தான் போராட்டம் இல்லாத வாழ்க்கையும் இல்லை குழந்தையே. உனக்கு பின்னால் சில பேர் பேச காரணம் உன்னிடம் நேராக பேசினா
தரமான பதில் இருக்கும் என்று நிச்சயம் தெரியும். ஆதலால் தான் உன் எதிரே பேச பயப்படுகின்றார்கள். அவர்களையெல்லாம் புறக்கணித்துவிட்டு உன் வாழ்க்கையை நீ கடந்து செல்தங்கமே. காலம் கணிந்து வரும் என்று எதிர்பார்க்காதே. எதை செய்தாலும் அதில் உனது உழைப்பு மட்டும் இல்லை என்றா சிறு திரும்பு கூட உனக்கு உதவ முன்வராது. நீ தேர்ந்தெடுக்கும் பொருள் கூட உன் குணத்தை காட்டும். ஆனால் நீ தேர்ந்தெடுக்கும் நட்பு உன்னையே காட்டும். புது விடியலை பார்க்க உன்னை அழைத்துச் செல்லப் போகின்றேன். என் கைப்பிடித்து என் பின்னால் வா குழந்தான். இனி உனக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும். என் தங்கமே, இல் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் நிகழ்வதா மனம் உடைந்து வருந்திக் கொண்டே இருப்பது நல்லதா குழந்தையே? நிகழ்பவற்றில் இருந்து உன் தவறை திருத்திக் கொள். என்னை நம்பி பொறுமையோடு விட்டுக் கொடுத்து கடந்து வா. அன்பும் அக்கறையும் மகிழ்ச்சியும் நிறைந்த குடும்பமாக உன்னை நான் வாழ வைப்பேன் குழந்தையே. இது உன் தந்தையின் சத்திய வாக்கு. வெற்றி மிக அருகில் உள்ளது என்பதை அறியாமல் முயற்சியை கைவிடுவதே வாழ்வில் பல தோல்விகளுக்கு காரணமாக இருக்கின்றது. என் வைரமே, உனக்கு வருவதாக நினைக்கின்ற நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிப்படுத்துவதால் வருகின்றது என்பதை உணர்ந்து கொள். உன்னை மேம்படுத்தவே மேற்கொண்டு வருகின்றேன். உனது உணர்வு பக்தியாக மாறி என்னையே நீ குலதெய்வமாக வழிபடுவா. எந்த நிலையிலும் என் சாயப்பா என்னை கைவிடமாட்டார் என்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டும். என்ன கஷ்டமானால் என்ன, எல்லாம் அப்பாவையே சேரும் என்று எண்ணிக்கொள். எனது அருளா, உனக்கு நல்ல வழியை காண்பித்து உன் கரம் பிடித்து நானே உன்னை வழி நடத்துவேன். இனி உன் வாழ்வு நல்ல நலத்துடனும் வளத்துடனும் மிக சிறப்பான எதிர்காலத்துடனும் இருக்கும். உனக்கு பிடித்த ஒன்று பிடிக்காத போது, உன்னை யாருக்குமே புரியாத போது, உன்னை விட்டு பிறர் விலகும் போது, உன்னோடு யாரும் பேசாத போது, உன்னை குறை கூறும் போது, உனக்கு கோபம் வரும்போது, உன்னை வெறுக்கும் போது, உனக்கு பிரச்சனைகள் வரும்போது மௌனம் ஒன்றே சிறந்தது குழந்தையே. நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு வா. என்னிடம் அருளையும் ஆசியையும் அள்ளி கொண்டு போ. நான் தான் இருக்கின்றேனே, ஏன் நீ கலங்குகின்றா? கடந்த கால நஷ்டங்கள், இழப்புக்கள், ஏமாற்றங்கள், காயங்கள், தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகின்றேன். உன் பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுத்தான் இருக்கின்றேன். அதை கொடுப்பதற்கு முன் உன்னிடம் வேறு ஏதாவது வழியில் சொல்லிவிட்டுத்தான் தருவேன். நிச்சயமாக உனக்கானது உன்னை வந்து சேரும். உன் ஆன்ம ஒளியை பிரகாசிக்க செய்யும் ஒளிச்சுடராய் உன்னில் என்றும் நான் இருப்பேன் குழந்தையே. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.